அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்கான புத்திஜீவிகளின் ஒன்றியம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலில் சந்தர்ப்பம் அளித்த ப்ரொஃபஸர் ஜெயந்த விக்ரம சார் அவர்களுக்கும் டாக்டர் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் அனுர சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அன்று மிக முக்கியமாக மூன்று விடயங்கள் கலந்து உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, இந்த COVID-19 கால பகுதிகளில் மக்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களும் பிரச்சனைகளும். ரெண்டு, இலங்கையை பொறுத்தவரையில் சீனர்களினுடைய ஆதிக்கம் மற்றும் இந்த தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை குறித்தும் சில கருத்துரைகளை நான் இன்று முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் ஏறத்தாழ COVID-19 இலங்கையில் பரவலடைந்து கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் ஆகிவிட்ட நிலையிலும் மக்கள் பல்வேறு வகையான இன்னல்களை எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக நாளுக்கு நாள் நாளாந்த கூலி தொழில் செய்பவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சென்று கொண்டு இருக்கின்றது. அந்த நிலையில் அது ஒரு புறம் இருக்கின்ற போது பொருட்களினுடைய விலையேற்றம், இலங்கையை பொறுத்தவரையில் பொருட்களினுடைய விலையேற்றம் என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு மோசமான நிலையாக காணப்படுகின்றதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பொதுவாக இலங்கையில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கான வசதிகள் இருந்த போதிலும் நாளாந்த கூலி தொழில் செய்பவர்களுடைய நிலைப்பாடு வந்து மிகவும் மோசமான அல்லது ஒரு சிக்கலான நிலைக்கு உள்ளாகின்றார்கள். அந்த அடிப்படையில் நோக்குகின்ற போது இன்று அரிசி ஏனைய இதர அடிப்படையான பொருட்களினுடைய விலைகள் வந்து விலை அதிகரிப்பு என்றது மிகவும் பாரதூரமான ஒரு சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அண்மை காலமாக அண்மையில் பெட்ரோலினுடைய விலை 137 ரூபாக ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 137 ரூபாய் இருந்தது. விலையேற்றம் என்றது சில சந்தர்ப்பங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் மக்களினுடைய அபிலாஷைகள் கருத்தியல்களை கவனத்தில் கொண்டு விலையேற்றம் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று. அந்த அடிப்படையில் 5 ரூபாய் 10 ரூபாய் விலை கூடுகிறது என்பது தவிர்க்க முடியாத நிலைப்பாடு இருந்தும் அதற்கு மேல் விலை ஏற்றம் என்றது மிகவும் அதனால மக்கள் பெட்ரோல் விலை கூடுவதனால ஏனைய இதர பொருட்களினுடைய விலைகள் ஏற்றம் என்றது வந்து மிகவும் ஒரு நாட்டை வந்து மிகவும் ஒரு பாரதூரமான சூழ்நிலைக்கு சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இது மிக முக்கியமான விஷயம். ஆகவே உண்மையில் இத்தகைய சூழ்நிலை தொடர்ச்சியாக செல்லுமாக இருந்தால் பல மக்கள் பட்டினி சாவை எதிர்நோக்க வேண்டிய தேவை. அண்மை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம், இந்த சூழ்நிலை அன்றாட வாழ்க்கையை நிவர்த்தி செய்வதற்கு மக்கள் படுகின்ற சில சிக்கல் சூழ்நிலை காரணமாக சில மக்கள் தம்முடைய தற்கொலை முயற்சிகள் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே புத்திஜீவிகள் இதை கவனத்தில் கொள்ளாவிடின் நாடு மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு உள்ளாகும் என்பது இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், ஆகவே நான் அரசாங்கம் என்பது மக்களினுடைய பிளேட்டோ கூறுவது போல் அரசு என்பது மக்களினுடைய தேவையை நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதற்கு மக்கள் இவ்வளவு பாரதூரமான சில இன்னல்களை நாளுக்கு நாள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இதை கவனிக்காவிடின் நாடு அதள பாதாள உலகத்தில் தள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளாகின்றது ஒரு விடயம். அடுத்து நாட்டில் மிகவும் ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவெனில், சீனர்களினுடைய ஆதிக்கம் வந்து இலங்கையை பொறுத்தவரையில அவர்களுடைய ஆதிக்கம் வந்து கூடிக்கொண்டு செல்வதாக பல்வேறுபட்ட தகவல்கள் காணப்படுகின்றது. தற்போது இன்று ஒரு தமிழ் நியூஸில் பார்த்த ஒரு தகவல்களை நான் இங்கு குறிப்பிடலாம் என்று விரும்புகின்றேன். தமிழ் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமத்திரன் அவர்கள் பதிவிட்ட ஒரு செய்தி ஒன்று என்னென்று சொன்னால்,
பொதுவாக அரசாங்கம் சீனர்களுக்கு பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகளை அளித்தமை குறித்து பல பல சான்று ஆதாரங்கள் இருக்குது என்ற ஒரு குறிப்பை வந்து எம்ஏ சுமத்ரன் அவர்கள் தமிழ்வின் நியூஸில் பதிவிட்டுள்ளமையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட இன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கே கே சியில் காணப்படுகின்ற காங்கேஸ் சந்தோட சீமெண்ட் ஃபேக்டரி என்பது சீனர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் பல பேசிக்கொள்வதாகவும் காண கிடைக்கின்றது. இதைவிட ஒரு குறிப்பிட்ட 2-3 நாட்களுக்கு முன்னம் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவெனில், கிளிநொச்சியில் உள்ள ரால் பண்ணை என்பது எந்த விதமான பிரதேச செயலகத்தினுடைய அனுமதி இல்லாமல் சீனர்களுக்கு ஒப்படைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டு வருகின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது இலங்கையை பொறுத்த வரையில் இத்தகைய சீனர்களுடைய ஆதிக்கம் என்றது மிகவும் ஒரு மோசமான நிலையாக காணப்படுகின்றமை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை கவனிக்காத விடின் காலப்போக்கில் பல்வேறு வகையான, அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், பல்வேறு வகையான பாரதூரமான இன்னல்களை சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய தேவை நிலை ஏற்படும். ஆகவே இதை சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயம் இதனை கவனத்தில் கரிசனையில் கொள்ளுதல் வந்து மிகவும் ஒரு கரிசனைக்குரிய விஷயம் ஒன்றாக காணப்படுகிறது. இதைவிட பொதுவாக அரசியல் கைதிகளினுடைய விடுதலை பல ஆண்டு காலமாக, குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை என்பது ஒரு முற்றுப்பெறாத ஒரு நிகழ்வாக தொடர்ச்சியாக சென்று கொண்டு இருக்கின்றது. கடந்த கால அரசாங்கத்திலும் தமிழ் அரசியல் கைதிகள் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட அது பற்றி எந்த விதமான ஒரு பேச்சும் இல்லாத ஒரு மௌனமான நிலை இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மை காலத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்களினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் 13 தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டது. இதைவிட பல நூற்றுக்கணக்கான அரசியல் தமிழ் கைதிகளினுடைய விடுதலை இன்றும் கேள்விக்குரியதாக காணப்படுகின்றமை மிக முக்கியமான விடயமாக இங்கு காணப்படுகின்றது. ஆகவே இது சம்பந்தப்பட்டும் இவர்களுடைய வாழ்வியல் நீரோட்டத்தில் அவர்களும் இணைந்து செயற்படுவதற்கு ஆவண எடுக்க வேண்டும் என்பதும் நான் இத்தால் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு அடுத்த ஒரு விஷயம், பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் பல இடங்களில் தமிழர்களுடைய நில ஆக்கிரமிப்புகள் வந்து நடைபெறுகின்றதாகவும் பல செய்திகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சில சைவ கோயில்கள் இருக்கின்ற இடத்தில் வேறு ஆலயங்கள் அல்லது விகாரைகளை அமைப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஏனைய மதம் இனம் மொழிகளுக்கு மிக முக்கியத்துவம், ஏனைய மதங்களையும் ஏனைய இனங்களையும் அதை மரியாதை அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணுவதாக ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் என்றதும் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் நாட்டில சில சிக்கலுக்குரியதாக காணப்படுகின்றது. ஆகவே இதை பொதுவாக இந்த இன்டலெக்சுவல் மக்கள் இதை கட்டாயம் கவனத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் அல்லது எதிர்வருகின்ற தலைமைத்துவமும் இதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி நாட்டை ஒரு சீரான முறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மிக முக்கியம். இவ்வாறு கவனிக்காவிடின் பல்வேறு வகையான பாரதூரமான இன்னல்களை பாரதூரமான சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் கூறி நான் இத்துடன் என்னுடைய கருத்துரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தேங்க்யூ வெரி மச்.